விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஆசிட் லைம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை சாகுபடியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சை அப்படிங்கிறது நம் நீண்ட காலமாக சாகுபடி செய்து வரக்கூடிய ஒரு பல செடி இப்போ இதில் ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா பிகேஎம் ஒன்று அப்படிங்கிறது காலமாக இங்கே சாகுபடியில் இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜிங்கிற வெரைட்டி இப்போ ரீசன்ட் இயர்ஸில் கல்டிவேஷன் ஆகிட்டுருக்கு இது இல்லாமல் நாட்டுச்செடி அப்படிங்கிற பேரில் சில ஏரியாக்களை அவங்களே ஒரு பேரை வச்சு சில கண்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இதை பற்றி ஒரு விரிவான தெளிவான தகவல்கள் நம்மக்கிட்ட இல்லை இப்போ நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லான புது ரகங்களை நம்ம ஃபார்மஸ்ட்டை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்த் இந்தியாவில் பாப்புலர் இருக்கக்கூடிய காக்ஸி அப்படிங்கிற எலுமிச்சை ரகத்தை நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் சீசனுங்கிறது இல்லாமல் ஈவன் ஆஃப் சீசன்லேயும் ஓரளவு நல்ல ஈல்டு கொடுக்குது அதே மாதிரி அசிடிக் கண்டன் அதாவது அந்த பழத்தில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மைங்கிறது மற்ற வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு பெட்டராக இருக்குது தேர்டு பார்த்திங்கன்னா இது ஈவன் கமர்ஷியல் ஈல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் ப்ராபகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் எனி வெரைட்டி மார்க்கெட்டில் ரெண்டு விதமான கன்றுகள் அவைலபிள் இருக்குது ஒன்று விதைச்செடிகள் இன்னொன்று ஏர்லேரின்னு சொல்லக்கூடிய விண்பதியத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட கன்றுகள் இப்போ விதைச்செடிகளை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஈல்டு அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகுறதுக்கு மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிரும் ஈவன் சில இடங்களில் நாங்கள் நர்சரி பேக்லேயே டூ த்ரீ இயர்ஸ் வளர்த்து வச்சுருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் கன்றுகளை கொண்டு வச்சிங்கன்னா அப்படின்னா நீங்கள் நடவு செய்ததுலேருந்து ஒரு த்ரீ இயர்ஸில் உங்களுக்கு ஈழில் த்ரீ ஃபோர் இயர்ஸில் ஈழில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஈவன் காக்ஸிவரேட்லேயுமே அந்த மாதிரி விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட கன்றுகள் அவைலபிள் இருக்குது பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை சோர்ஸ் பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து ஒரு பேக்கில் வளர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல உள்ள நண்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறை தான் ரெண்டாவது ஒரு ஒன் ஆர் டூ கேஜ் இருக்கக்கூடிய அந்த பேக்கில் வந்து ஒரு டூ இயர்ஸ் வளர்க்குறது அப்படிங்கிறப்ப அதனுடைய வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபடும் ஸோ அதனால் ஈவன் அந்த பிளான் ஒன்று ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகி நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ணும்போது அதோடைய குரோட் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்லை இன் ஜென்ரல் லெமனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்லேரியில் இரண்டு விதமான கன்றுகள் இருக்குது ஆமாம் இப்போ ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே பிரான்ச்சாக எந்த வித பக்க கிளைகளும் இல்லாமல் ஈவன் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் டூ த்ரீ ஃபீட் இருக்கக்கூடிய கன்றுகள் ஆக்சுவலாக இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மி தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கன்றுகள் எவ்வாறு உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தாய் செடியில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் சக்கர் ஆர் தேவையற்ற பிராஞ்சுகள் சிலது வளரும் இந்த பிரான்ஞ்சஸில் ஏர்லைனிங் பண்ணி உருவாக்கக்கூடிய கன்றுகள் இந்த கன்றுகளை பெரும்பாலும் கிளைகள் இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கன்றாக இருக்கும் இரண்டாவது தாய் செடியோட ஆக்சுவல் பக்க கிளைகள் சப் பிராஞ்சஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட விண்பதிய கன்றுகள் இந்த கன்றுகள் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பிரான்ஞ்சஸோடு இருக்கும் ஈவன் எதற்கான மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகம் எங்கள் நர்சரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இரண்டாவது சொன்ன மல்டிபிள் பிரான்ஞ்சஸோடு இருக்கக்கூடிய அந்த ஏர் லேரிங் பிளான்ஸ் தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ எங்கள் நர்சரியை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் பெஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறது எங்கள் இல்லை இப்போ நாங்கள் ஒரு நர்சரியாக சோர்ஸ் பண்ணுறதுக்கு போகும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களையும் நாங்கள் என்ன மாதிரியான பிளான்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு விவசாயியாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல ஸோ நீங்கள் இனிமேல் வாங்க போகும்போது இந்த தகவல்களை அடிப்படையாக வச்சு நீங்கள் எங்கே பிளான்ஸ் வாங்கினாலுமே தரமான பிளான்ஸை வாங்கி கல்டிவேஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த காக்ஸி ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கன்றுகள் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சையே ரூட் ஸ்டாக்காக யூஸ் பண்ணி ஒட்டு போடுவதில் டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குது அதனால் அஸ் ஆஃப் நவ் நமக்கு காக்ஸியை பொறுத்த வரைக்கும் எதர் விதைச்செடிகள் ஆர் ஏர்ல இன் பிளான்ஸ் தான் அவைலபிள் இருக்குது இப்போ நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் இலைகளை கடுத்து சாப்பிடக்கூடிய புழுக்களாக இருக்கட்டும் இவன் சாறு உறிஞ்சி பூரிச்சிகள் பூஞ்சை நோய்கள் பாக்டீரியல் டிசீஸ் இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் எலுமிச்சில் வரும் ஸோ வித் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம தகுந்த ஸ்ப்ரேஸ் ரெகுலர் பேசிஸில் கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் எலுமிச்சையை சிறப்பானால் அவ்வளோ வளர்த்து நல்ல ஈழில் எடுக்க முடியும் இப்போ கன்றுகளுக்கான இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாயலோட தன்மையை பொறுத்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடியிலிருந்து இவனு பதினெட்டுக்கு பதினெட்டு வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம் சாயில் பார்த்தீங்கன்னா பிஹெச் ஆர்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இது பெஸ்ட்டாக வளருது அதே மாதிரி செம்மண் சரளை கலந்த செம்மண் ஈவன் குறு மணல் உள்ள மண் இவை எல்லாத்துலையுமே ஒரு நல்லாவே வளருது களிமண்ணை பொறுத்த வரைக்கும் அதோடய களிமண் இருக்கக்கூடிய அளவை பொறுத்து இதோடய வளர்ச்சி பாதிக்கப்படும் அடுத்து ஈல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வேலையில் பார்த்த மாதிரி இதற்கான தகுந்த இன்புட்ஸ் கொடுத்து ப்ராப்பர் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி ஸ்ப்ரேஸ் கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இயர் லேரிங் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர் எண்டில் கமர்ஷியல் ஈல்டு அப்படிங்கிறது கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்டிங்கில் இது ஒரு பர் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் தென் ஆஃப்டர் தேர்ட் ஃபோர்த் இயர் முடியும் போது நமக்கான ஈல்டு அப்படிங்கிறது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஈவன் மேக்சிமம் ஃபோர் தௌசண்ட் ஃப்ரூட்ஸ் வரைக்கும் நீங்கள் பெர் இயர் அச்சீவ் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நீங்கள் ஒரு ஃபா அஞ்சு லட்ச இருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வருமானம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது நம்முடைய அடுத்த பதிவில் தாய் லெமன் மற்றும் மொசாம்பின்னு சொல்லக்கூடிய சாத்துக்குடி சாகுபடி இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்